ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து ஒரு வீக் டே வ்ளாக் தான், லஞ்ச் பண்ண போறேன், அது உங்களோட ஷேர் பண்ண போறேன். சிம்பிள் லஞ்சாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து பயங்கரமா எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு, ஹஸ்பண்டுக்கு பாப்பாக்கு எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாமே வந்து பயங்கர பிஸியாக இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். வெளியிலேயும் எங்கேயும் போக முடியறதில்ல. முந்தானேத்திக்கு நிறைய நாளைக்கு அப்புறமா முந்தானேத்திக்கு ஷாப்பிங் மால் போகணும். கூட்டமே இல்லை, அவளுக்கு சாட்டர்டே ஆதான், ஆனால் கூட்டமே இல்லை, அவ்வளோ காலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்க வேண்டியது இருக்கேன்னு போனோம். அப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ வந்து எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் தான், ஆனால் யாருமே பயப்படாதீங்க. நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறைய இருக்குது, சொல்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலுமே வந்து ஜாலியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு அவங்கள வந்து ஜாலியாக பார்த்துப்போம். ஏன்னா சம்மர் வெக்கேஷன், குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அதனால நான் சிம்பிளாக லஞ்ச் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் திரும்ப நான் சொல்கிற ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், அதுக்காக நாங்கள் போகிறோம். ப்ளஸ் பார் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் நிறைய திங்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா ஜெரிகுடியாக வராங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கு, இன்னும் ஒன் டேயில் வந்துருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் கிச்சனில், என்னங்கிறத நான் காட்டுறேன். அப்புறம் கிச்சனும் வந்து ஃபுல்லாக ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரீஆர்கனைஸ்னால் ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் நிறைய ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அது வந்து டெடிக்கேட்டட் கிச்சன் டூர் வந்து நான் சீக்கிரமாக போடுறேன். உங்களுக்கு பார்க்க ஆசைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம டிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவளே ஒரு படம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க மேடம். சொல்லு குட்டி, சரி பாருங்க. அப்புறம் திண்டு பாப்பாக்கு இந்த போர்டு வாங்கணும், நிறைய நாள் ஐக்கியால இது மாதிரி ஒரு அதான் ஐக்கியா போனப்ப இந்த போர்டு பாத்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. அங்க வந்து கொஞ்சம் விலையும் வந்து அஃபோர்டபுள், ஆனா தூக்கிட்டு வர முடியாதுன்னு வெயிட் பண்ணோம். நாங்க முந்தானேத்திக்கு ஃபர்னிச்சர் வாங்க ஹோம் சென்டர் போயிருந்தப்ப இது கடைசி பீஸ் அங்க இருந்துச்சு. ஸோ மேபி கேட்பீங்க எங்க வாங்கினீங்கன்னு, ஹோம் சென்டர், ஆனா அங்க வந்து ஸ்டாக் இல்ல, நான் வந்து விஆர் மால்ல தான் வாங்கினேன், ஆஃபர்லயும் இருந்துச்சு, அதனால வாங்கிட்டோம். ஏன்னா டிண்டு பாப்பாக்கு வந்து குட்டி குட்டி டாய்ஸ் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா அதை உடைச்சிடுறா, இல்ல ஒரு நாள் தான் அந்த கிரேஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்ச நாளாவே டாய்ஸ் வாங்கி கொடுக்கல, அதுக்கு பதிலாக இப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுத்தா பாப்பாவும் வந்து எழுதிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த சைடு வந்து பிளாக் போர்டு இருக்கு, இந்த சைடு வந்து அந்த என்னது மார்க்கர்ல எழுதுவாங்கல்ல, எரேசபிள் மார்க்கர், அந்த போர்டு இருக்கு. இங்க வந்து ஒரு ரோல் இருக்கு. சோ டிண்டு பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பார் ஸ்டூல் தான் வாங்கணும். நிறைய பேரு சஜஷன் கொடுத்தீங்க பார் ஸ்டூல் வாங்குங்க, அதுதான் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். தேங்க்யூ சோ மச். நாங்க வந்து ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா ஹைட் வந்து கரெக்டா இருக்கா பாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து செட் பண்ண. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, பெரியவங்களுக்கு உட்காரும்போது கொஞ்சம் கால் இடிக்கும், ஆனா குழந்தைங்க எல்லாம் உட்காரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி ஓகே, டிண்டு பாப்பா ஜெரிகுடியெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கறக்காக இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நாங்க சொல்லி வச்சிருந்தோம், அது இன்னைக்கு வாங்கணும், அதுவும் ஆஃபர்ல இருந்துச்சு. அப்புறமா குவிக்கா ஒரே ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வந்த ட்ரெஸ் மட்டும் நான் ரிவ்யூ பண்ணிடுறேன், ஆனா ஏன்னா அது அவங்க கிஃப்ட் அனுப்பி நிறைய நாள் ஆச்சு. டிண்டு பாப்பா இப்ப போட்டிருக்கால அந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஸ்டோர்ல இருந்து அனுப்பினது தான், பாத்துக்கோங்க. சோ நல்ல கம்ஃபர்டபுளா இந்த சம்மருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து பனியன் கிளாத்ல அழகா இருக்கு. கூடவே இந்த மூணு ட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்கர்ட், இந்த ஸ்கர்ட் பாருங்க 2-in-1, நம்ம இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம், குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு செட்டு, அவங்க கிட்ட ஆக்சுவலி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, மெட்டீரியல் வந்து நல்ல திக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த ஒரு டாப் ஒண்ணு, இதுவுமே வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அந்த இன்ஸ்டா பேஜோட நேம் வந்து ஆஷியா, அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆஷியா இல்ல ஆஷியான்னு நினைக்கிறேன். சோ பாத்துக்கோங்க, இதுதான் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் டீடைல்ஸ் வந்து நான் பின்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப கடகட கடகடன்னு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பீன்ஸும் கொத்தவரங்காவும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்ய போறேன். அப்புறம் கேரட்டும் கேபேஜும் இருக்கு, அது வந்து பொரியல் மாதிரி பண்ண போறேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி பண்றேன், அப்ப இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. டிண்டு பாப்பா நான் இங்கதான் நிக்கணுமா? லாஸ்ட் பிளாக்ல பாத்திருப்பீங்க, பிக் பாஸ்கெட்ல தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒருத்தங்க மட்டும் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலி நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பழசா இருந்தது, அழுவி போயிருந்தது. அதாவது இப்ப வெங்காயம் வாங்கியிருக்கேன்னா அது ஒரு 2-3 நல்லா இல்ல, கெட்டு போனது. ஆரஞ்சு வந்து ஒண்ணு கெட்டு போயிருந்துச்சு, அப்படி எல்லாத்துலயுமே ஒன்னொன்னு உருளைக்கிழங்குல அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா கிராசரிஸ் வாங்கினோம்னா மேபி பெஸ்ட் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம போய் பார்த்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வர மாதிரி இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, எமர்ஜென்சிக்கு இப்ப நம்மளால வெளியில போக முடியல, கண்டிப்பா ஆர்டர் பண்ணி ஆகணும்னா பெஸ்ட், கண்டிப்பா வாங்கலாம்.
ஏன் சொன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ் அவங்க டெலிவர் பண்றது அது எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடுறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்ப கூட இது வந்து நம்ம தோட்டத்துல வளர்ந்தது, சரி பீன்ஸ் கூடவே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு. கூட்டுக்கு கொத்தவரங்காய் பீன்ஸ் வந்து இந்த சைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு. இப்ப இது கூட ஒரு 1/4 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி தண்ணியில ஊற வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடல, எல்லாமே நல்லா வேகணும். சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சிடுறேன். அது ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம பொரியலுக்கு காய் கட் பண்ணிக்கலாம். இந்த வரம் சரி வந்து பொரியலுக்கு காயெல்லாம் சாப்பர்ல போட்டு வச்சிட்டேன். இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கு. மீன்வைல் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஒரு கிர்னி பழம் இருந்துச்சு, அது ஜூஸ் போட்டாச்சு. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தெம்பா திரும்பவும் குக்கிங் ஆரம்பிக்கலாம். இப்ப ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூஸ் குடி. இப்ப கூட்டுக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன், ஒரு கையளவு தேங்காய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். இப்ப இதை இறக்கி வச்சுட்டு நான் வந்து பொரியலும் செஞ்சுக்க போறேன். மண்டே நம்மளோட ஷோ ஓடிட்டு இருக்கு. திருட்டுத்தனமா டிண்டு கிட்ட கெச்சு கேட்டிருக்கேன். டிண்டு வந்து கார்ட்டூன் பாத்துட்டு இருந்தா, அப்புறம் பெரிய மனசு பண்ணி விட்டுட்டான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கூட்டு தாளிச்சு விட்டுட்டேன். எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்ப சாப்பிட்டு அடுத்து கிளீன் பண்ணும் போது காட்டுறேன். வந்து நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டு கிச்சன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப கிளம்பி இருக்கோம். நல்லா ரெடி ஆயிட்டேன். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த பார் ஸ்டூல் வந்து இன்னும் 2 வந்து ஆர்டர் பண்ணணும். அதை போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். ஹோம் சென்டர் போறோம், விஆர் மால் அண்ணா நகர். அப்புறம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணனே தெரியல. என் முடி வந்து நல்ல லாங் ஆயிடுச்சு, நல்ல வால்யூமும் ஆயிடுச்சு. நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இப்ப கூட பாருங்கடா கொட்டிடுச்சுன்ட்டு அந்த விக்க கழட்டு கொஞ்ச நேரம் நடிக்க விட மாட்டீங்களே. சோ பாத்துருப்பீங்க, நல்லா திக்கா இருக்கு. எனக்கே வந்து பிடிச்சிருக்கு. நான் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளா ஆசை, சரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன ஃபாரினர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா வைக்கிறத பாத்திருக்கேன். அப்புறம் நம்ம புதுயுகம் ஷூட் போகும்போது இது மாதிரி வால்யூம் நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நான் பெருசா இருந்த முடியை கட் பண்ணிட்டு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து நீட்டுக்காக நான் வாங்கல, வால்யூம்காக. அப்ப வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஷோக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் கழட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸி ஆக்குவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்ல ஈஸி ஆயிடுச்சு, கொட்டிடுச்சான் வாலு. இது இப்போ கொட்டும் பறிச்சிடலாம். அம்மாக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் இல்லை சொல்லுவேன். ஸோ இதுதான் சென்னிச்சில எல்லாருக்கும் காமிச்சிடலாம். இதுதான் அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன். கீழே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம் என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் இந்த ப்ரௌன் ஷேட்ல தான் நான் மீஷோல வாங்கினது. இது ஆக்சுவலி செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து வந்துருச்சு ஒரே ஒரு கிளிப். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த டிக் டிக் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு அட்டாச் பண்றதுக்கு. அதுல ஒரே ஒரு கிளிப் மட்டும் ஒர்க் ஆகல, சரின்னு ரிட்டர்ன் போட்டேன். ரிட்டர்னா எக்ஸ்சேஞ்சான் இருந்துச்சு, எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். ஸோ அடுத்தது வந்துருச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயே வந்து கர்லி ஹேர், உங்க ஹேருக்கு பிளாக் கலர் ஹேரு, அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸோட எல்லாம் இருக்கட்டும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும்னு பார்த்தேன், பட் தெரியல போட்டதுக்கு அப்புறமா. இனிமே புது புது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஷோல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இதோட கோட் நான் இப்பவே பார்த்து சொல்லிடுறேன், ஏன்னா நான் நிறைய கோட் வந்து கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேங்கிறேன், சாரி. அதனால வீடியோலயே டக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
168-7885 தான் அதோட கோடு. இப்போ ஒருவேளை எடிட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரலாம், அப்போ நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதோட கோடு அப்புறம் மீஷோ டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 200 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் அதில் ஏர்னும் பண்ணலாம் நீங்கள். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு அதனால போர் அடிக்க விரும்பல. அப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ எடுத்ததுக்கப்புறமா இவ்வளோதான் இருக்குது. நான் ஹேர் வாஷ் பண்ணலை, இன்னும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சால் சூப்பராக இருக்கும். நான் என்னைக்காவது ப்ராப்பராக நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் டீட்டெயில்டாக அதை எப்படி கிளிப் பண்ணுறேன் அப்படிலாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இப்படி பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம அந்த கிளிப் இருக்குல்ல அதை வந்து போட்டு பின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரொம்ப நார்மலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. சரி, இப்போ அங்கே போயிட்டு நான் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபர்னிச்சர் செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்லேயே வந்து நமக்கு சானிடைசர் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் ஹோம் சென்டர் வந்துட்டோம். இதுதான் வந்து நாங்கள் பார்த்த பார் ஸ்டூல். இப்போ திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன், என்ன அப்படின்னா இந்த ஸ்டூல் வாங்கலாமா அப்படின்னு. இது வந்து ஹைட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, பட் என்னென்னா நார்மல் ஸ்டூல் மாதிரி இருக்குது, அந்த குஷன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இதுதான் குஷன் வச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஹோம் சென்டரில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, 50%, 70% அப்படின்லாம் நீங்கள் ஆன்லைனில் கூட பார்க்கலாம், ஆன்லைன்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. நேற்றுக்கு வ்ளாகில் என்னால் நிறைய இன்க்ளூட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன், ஆரஞ்சு நெல்லிக்காய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நெல்லிக்காய் முடிஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க, இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கும். அப்புறம் சர்க்கரை சேர்த்துருக்கேன், என்கிட்ட வந்து தேன் இல்லை, ஆனால் தேன் இருந்துச்சுன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் நான் இனிமேல் தான் வாங்கணும். தேன் சேர்த்திங்கன்னா இன்னும் ஹெல்தி. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப இதை அரைச்சாச்சு, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்ப குடிச்சிடலாம். டிண்டு பாப்பா கம்மியா தான் வச்சிருக்கேன், ஒருவேளை சளி பிடிச்சிருமோன்னு ஒரு பயம். இதுல வேணும்னா நீங்க ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு கப் அரிசி, பச்சரிசி ஊற வச்சிருந்தேன், அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறுச்சு. இப்போ இதில் வந்து நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அது வந்து நேத்திக்கே எடுத்து வச்சுருந்தேன். நேத்திக்கு வந்து தேங்காய் உடச்சி அதுலேருந்து தண்ணி எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் வெளியில் இருந்தது, அப்புறம் மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது போக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சிட்டேன் நான், இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 6 hours கிட்ட புளிக்கட்டும். நாளைக்கு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பும் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 teaspoon அளவு சேர்த்து செய்ய போகிறேன். இது ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆப்பும் வரும். ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து டைம் 6:30 ஆகுது. நான் இன்றைக்கி டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களோட அந்த ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி குருமா, தேங்காய்லாம் அரைச்சி வைக்க போகிறோம். நம்ம வெஜிடபிள் குருமா செய்வோம்ல அதே தான், ஆனால் பட்டாணி மட்டும் சேர்க்க போகிறோம். அப்புறம் சப்பாத்திக்கு வந்து இங்கே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும் ஒரு 15 minutes. இப்போ எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 4 கிராம்பு 2 ஏலக்காய் இவ்வளவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே ஒரு நல்ல பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயத்துக்கு கூடவே நான் ஒரு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 tablespoon தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 teaspoon சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு தக்காளியை நல்லா வேக வைக்கலாம். ராஜா, ஏதோ பட்டாணி இதெல்லாம் வச்சு ஏதோ பண்றேன்னு பட்டாணியை காணும், பீன்ஸ் வந்துருக்குது. என்ன மேட்ரு? ஒரு பெரிய சொதப்புல் ஒன்று பண்ணேன், பச்சை பட்டாணி ஃப்ரோசன் வச்சிருந்தேன் நான், அது காலியானதை நான் கவனிக்கல. போய் ஃப்ரீசரை திறக்கிற பட்டாணி காணும், எனக்கு பயங்கர ஆசாசியா இருந்த பச்சை பட்டாணி குருமா சாப்பிடலாம் அப்படின்னு போச்சு. பச்சை அதனால பீன்ஸும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்க போறேன்.
சூரியவம்சம் தேவயானி மாதிரி பாப்பா, வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நீ பண்ற. என் பொண்ணு எப்படி இருந்தா தெரியுமா, உடனே டேடி ஏதாவது யோசிப்பாங்க. தக்காளி வெந்திருக்கும். நான் இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 6-7 பீன்ஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு, நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தண்ணி சேர்த்து மூடி வச்சு இந்த காய் வேகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்ப இது வேகிறதுக்குள்ள நான் டிண்டு வரைக்கும் சப்பாத்தி செஞ்சுக்க போறேன். டைம் வந்து 7:05 ஆயிடுச்சு. டிண்டு வரைக்கும்னா அங்க உட்காந்துருக்கா சோஃபால, அது வரைக்கும் செய்ய போறியா? நான் சிரிக்கவே மாட்டேன், ஏன்னா நான் சிரிச்சா இவங்க வந்து எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. வாய் வாய் டிண்டுக்கு மட்டும் 2 சப்பாத்தி செய்ய போறேன். சோ குட்டியா 2 சப்பாத்தி எடுத்துட்டேன். தூங்க தோறையா வாங்க தோறே. தெரியாம உருட்டி எல்லாம் வச்சேன், இந்த மாட்டிக்கிட்டேன். தரேன் தரேன் அம்மா தரேன், வெயிட் பண்ணுங்க. இது வந்து நம்ம அரைச்சு வச்ச ஆப்ப மாவு புளிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது வந்து இட்லி மாவு மாதிரி உப்பி எல்லாம் வராது, ஆனா இது இப்ப இப்படி தெரியுதுல புளி, இப்படி தெரியுதுல புளி புளியா பீப்புள்ஸ், இப்படி தெரியுதுல இப்படி பபிள்ஸ் மாதிரி. அப்ப அது வந்து புளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சிருவேன். நீ இப்படி இருந்தா அம்மா ஒரு கையில எப்படி உருட்ட முடியும்? போ சேர் எடுத்துட்டு வந்து நில்லு, போட்டு இல்ல செல்லும், இது உனக்கு நான் அம்மா செஞ்சிடுறேன். நீ வந்து சேர் எடுத்துட்டு வந்து நின்னா இன்னொரு குட்டி மாவு உனக்கு தரேன். போதும். இந்த மேட் வந்து நான் அமேசான்ல வாங்கினேன். ஒரு சில பேர் கேட்டீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் கூட வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ண மாட்டேனும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு சப்பாத்தி கட்டையில உருட்டுறதை விட இதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது பெருசா இருக்கு, அதனால நமக்கு ஈஸியா இருக்கு. யாருக்கு சப்பாத்தி உருட்டுறீங்க? உனக்கு வேண்டாமா? பாப்பாக்கு வேணும். உனக்கு எத்தனை வேணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வேணும். என்னட்டாலும் அது எதுக்கு மாவு தொடுறீங்க அங்க லைட்டா? அது உப்பு கோல. அந்த மாவு தொட்டா என்ன ஆகும்? ஒட்டாதா? சூப்பர்டா, நீ உனக்கு எல்லாமே தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? இப்படி உருட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அந்த மாவை? சமைக்கணும். எங்க வைக்கணும்? அடுப்புல. அடுப்புலயா? டைரக்டா அடுப்புல வைப்பியா? சப்பாத்தி ரெடி. குருமால காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்ப இதுல வந்து அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். டிண்டு பாப்பா சப்பாத்தி யாருக்கு? பாப்பாக்கு. வேற என்னெல்லாம் சமைக்க தெரியும்? உப்பு சமைக்க தெரியுமா? சூப்பர் டிண்டுமா. வேற என்ன? டீ. டீல என்னெல்லாம் போடணும்? சரி, பிளாக் காஃபில என்னெல்லாம் போடணும் செல்லும்? பிளாக் காஃபி எப்படி போடணும் அதை சொல்லுங்க. நல்லா வேர்க்குது, நீ போய் ஹாலில் உட்கார் பாப்பா. அப்படி போடணுமா பிளாக் காஃபி? சரி, நோஸ் 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 பாட்டு பாடு செல்லும். ஆமா, எல்லார்கிட்டயும் நோஸ் இருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்னெல்லாம் இருக்கான்னு பாக்கணும்?
நம்ம வந்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்க போறேன். தேங்காய் இப்ப அரைச்சதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்ப இந்த கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். உப்பு பாத்துக்கோங்க, தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். சப்பாத்தி பாருங்க எவ்ளோ சாஃப்டா இருக்குன்னு, சூப்பரா இருக்கும் இந்த குழம்போட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்ல நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய். சொல்லு, அந்த குழம்பு எப்படி இருக்கு? ஆடு பாவி, நான் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லயே இல்ல. ஒரு வாய் ஊட்டினதும் யம்மி, சூப்பரா இருக்கு இந்த குழம்புன்னா ஆளை எஸ்கேப் ஆயிட்டா. சரின்னு வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு கேக்கலான்னு பார்த்தா, திட்டு எப்படி இருக்கு செல்லம்?